குருவை தெய்வத்தை மாதிரி கண்டுண்டு. குருங்கிறது குரு தேவன் சொல்லுறோம் இல்லையா, அவர் தேவனுக்கு துல்லியன் அல்லவா, அந்த தெய்வம் அல்லவா, பகவான் பகவான் ஸ்வரூபம் அல்லவா குருநாதர். பகவான் ஆறு சொல்லி காட்டித்தரவர் அல்லவா, படிப்பிச்சே கொடுக்கிறார். பகவானும் படிப்பிக்க முடியாண்டாமா, யாருக்குமே முடியாது. அப்படி பொறுக்கி எடுத்தவர் பகவானால சோசன் பர்சன் அல்லவா சாந்திபனி. சர்வஜ்ஞனையே அவர்கிட்ட வந்து படிக்க படிக்கணும்னுன்றதுனா அவர் எப்பேற்பட்டவர், அவரோட அந்த ஞானம் எப்பேற்பட்டது, அதெல்லாம் வேதத்தோட அர்த்தத்தை நிர்ணயிக்கிறதுக்குன்னு பூர்வ மீமாம்சா, சாங்கிய யோகம் முதலான நியாய மார்க்கங்கள், உபனிஷத்துக்கள், அதனோட அர்த்தம், சித்தாந்தங்கள், 64 கலைகள், 64 நாளில் படிச்சுட்டு விடுறா கிருஷ்ணனு ராமனு. கீதம், வாத்தியம், நிருத்தியம், நாட்டியம், ஆலேக்கியம், விசேஷகச்சேத்யம், தர்க்க கர்மாணி, தக்ஷணம், வாஸ்து வித்யா, ரூபிய ரத்ன பரீட்சா, தாதுவாதம், மணிராக ஜானம், ஆகார ஜானம். இப்போ 64 இதோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய காரியம். ஷோடசாத்மக சோலம் கிருஷிஷ்ட பகவான் வசாம்சி மே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. அப்போ இன்னைக்கு 32 ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். போன கிளாஸில் பகவான் வந்து நந்தகோபரையும் கோபர்களையும் திரும்பி அனுப்புற அந்த பாகம் பார்த்தோம். நீங்கள் விரஜத்துக்கு போய் ஆகணும், அங்கே பரிபாலிக்கிறதுக்கு நாங்கள் பிரஜைகளெல்லாம் உங்களை காத்துட்டுருப்பான், கொஞ்ச காலம் இங்கே இருந்துட்டு நான் உங்களை பார்க்க வரேன் சொல்லி பகவான் சொல்கிறான். மனசே இல்லாக்கி நந்தபாபா திரும்பி போகிறார். அதுக்கப்புறம் ஆக வேண்டியதான காரியங்கள் எல்லாம் பகவான் பார்க்குறான். இப்போ 12 தகைஞ்ச உடனே பகவான் உபநயனம் எல்லாம் பண்ணுறா. அவளோட குலத்துக்கு ஆச்சாரியரான கர்காச்சாரியரை அதெல்லாம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுருக்கிற பகவான் சமயமானப்போ ஒரு குருவை ஆசிரயிச்சுண்டு வித்தியகள் எல்லாம் கற்றுக்கணும் சொல்லி சங்கல்பிக்கிறான். அதுபடியே வசுதேவர் அவரோட அப்பா பகவானுக்கு அந்த குழந்தைக்கு அந்த சமயமாச்சே சொல்லி நினச்சிண்டு அவந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சாந்திபனியும் சொல்கிற மகர்ஷி கிட்டக்க அந்த குருகுலத்தில் கொண்டு கண்ணனையும் பலராமனையும் சேர்த்துறான். அங்கே குருகுல பாடம் பண்ணுறான் கண்ணன். அந்த பாகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 32 யதோபசாத்யதௌ தாந்தௌ குரௌ வ்ருத்திமனிந்திதாம் கிராஹயா கிராஹயந்தாவுபேதௌ ஸ்ம பக்த்யா தேவமிவாத்ருதௌ. யதோபசாத்யதௌ தாந்தௌ குரௌ வ்ருத்திமனிந்திதாம். என்ன சம்பவிக்கிறது, குருவோட பக்கத்தில் போகிறத வெறும் கையோட போகக்கூடாது, அவருக்கு ஏதாவது சமர்ப்பணம் பண்ணணும் சொல்கிறதெல்லாம் வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கு, உபதேசிச்சிருக்கா வேதத்தில். இதெல்லாம் அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டுருக்கிற பகவான் வேத கர்த்தா, வேதமே ஆறுலேருந்து கிளம்பி வந்ததோ அந்த பகவானுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால் அதை அனுஷ்டான துவாரா உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி சங்கல்பித்த பகவான் என்ன பண்ணினான், பாஹியந்திரியங்களெல்லாம் அடக்கி ஒதுக்கி குருவோடு முன்னாடி போகிறத எப்படி அடங்கி ஒதுங்கி பகுமானத்தோடு நம்ம இருப்போமோ அந்த விதமான அந்த விதமாக பகவான் முன்னாடி போகிறான். அந்த விருத்தியெல்லாம் காட்டிண்டு குருவை தெய்வத்தை மாதிரி கண்டுண்டு. குருங்கிறது குரு தேவன் சொல்லுறோம் இல்லையா, அவர் தேவனுக்கு துல்லியன் அல்லவா, அந்த தெய்வம் அல்லவா, பகவான் ஸ்வரூபம் அல்லவா குருநாதர். பகவான் ஆறு சொல்லி காட்டித்தரவர் அல்லவா. அப்படி இருக்கிற அந்த குருதேவரை போய் நமஸ்காரம் பண்ணுறான் பகவான். பக்தியோடு ஆதரிச்சுண்டு குரு சந்நிதியில்
பிரவேசிக்கிறான். கையில் சமித்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் பகவான். கையில் சமித்தெல்லாம் எடுத்துகிட்டு சமித் பாணியா பலராமனும் கிருஷ்ணனும் போய் பாஹியேந்திரியங்களெல்லாம் அடக்கி அவர்கிட்ட சரணாகதி பண்ணி விடுறா. இதெல்லாம் அனுஷ்டான துவாரா பகவானுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட போய் இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி இல்லை, சர்வஜ்ஞனாகும், எல்லாம் தெரிஞ்சவனாகும். ஆனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அனுச்சரிப்பாலியா சிரேஷ்டன்மாரா, அதனால இப்படி ஒரு பாடம் கற்பிக்கிறான். பக்தியோடையே குருதேவர்கிட்டக்க பக்தியோடையே ஓரோரு காரியங்கள் தெரிஞ்சுக்கிறான் பகவான். தயோர்த்விஜவரஸ்துஷ்டம் சுத்த பாவானுவிருத்திபிஹி ப்ரோவாச்ச வேதான் அகிலான் ப்ரோவாச்ச வேதான் அகிலான் சாங்கோபநிஷதோ குருஹு தயோர்த்விஜவரஸ்துஷ்டம் சுத்த பாவானுவிருத்திபிஹி. கிருஷ்ணனோடு நிர்தோஷமான ஆச்சார மரியாதைகள் எல்லாம் பார்க்குறார் சாந்தீபனி மகர்ஷி. மகா சந்தோஷம் ஜனிக்கிறது அவரோட ஹிருதயத்தில். பிராமண சிரேஷ்டனான அவர் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சிக்ஷை பண்ணி வைக்கிறார். சிக்ஷா கல்பாதிகளான வேதாங்கங்களோடு கூடினதான உபனிஷத்துகளை சகலமான வித்தியகளையும் அவர் ரெண்டு பேருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுறார், படிப்பிச்சே கொடுக்குறார். பகவானும் படிப்பிக்க முடியாண்டாமா, யாருக்குமே முடியாது அப்படி பொறுக்கி எடுத்தவர். பகவானால் சோசன் பர்சன் அல்லவா சாந்தீபனி. அதனால் அவருக்கு தெரிஞ்ச எல்லாமே கிருஷ்ணனுக்கு இப்படியே கற்பிச்சு கொடுக்குறார், படிப்பிச்சு கொடுக்குறார். அனுகிரக மாத்திரத்தால் ஒரு குருவுக்கு சிஷ்யனுக்கு உள்ள வேண்டதான ஞானம் எல்லாம் வழங்கி விடலாம். ஆனால் அவர் நினச்சிக்கிறார், நான் ஆறு பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அதனாலே பின்ன பகவானுக்கு படிப்பிச்சு கொடுக்கறது ஒரு என்ன சொல்லுவா, ஒரு மெரிட் அல்லவா அவருக்கு, அந்த சுகம் சுகம் தானே. அதனால் கிருஷ்ணனுக்கு படிப்பிச்சு கொடுக்குறார், அந்த பெருமையும் அவருக்கு வந்து சேர்ந்தது. மகாராஜ் ரசமாக சொல்லுவார், பகவான் இப்படி காரியங்களெல்லாம் படிச்சுக்கிறான், இதெல்லாம் படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கே சாந்தீபனி மகர்ஷிக்கு. அப்போ அவர் எப்பேற்பட்டவர், சர்வஜ்ஞனே அவர்கிட்ட வந்து படிக்கணும்னு அவர் எப்பேற்பட்டவர், அவரோட அந்த ஞானம் எப்பேற்பட்டது சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி மகாபாகியவானான சாந்தீபனி மகர்ஷி சாட்சாத் பகவானுக்கே கற்பிச்சு கொடுக்கிறார். சரஹஸ்யம் தனுர்வேதம் ரகசியத்தோட தனுர்வேதம் ஆயுத வித்தியை அவர் உபதேசிச்சு கொடுக்கிறார். க்ஷத்ரியாளுக்கு ரொம்ப முக்கியமானதாகும் ஆயுத வித்தியகள். ஒரு விதமான ஆயுதங்கள் உண்டு, தனுஸ் பாணம், கத்தி, வாள், அதே மாதிரி கதை, எல்லா விதமான யுத்தங்கள், நிறைய ஆயுதங்கள் உண்டு. அந்த ஓரொரு ஆயுதங்களை வச்சுண்டும் யுத்தம் பண்ணுறதுக்கு உண்டு இல்லையா, அதெல்லாம் கற்பிச்சு கொடுக்குறார் சாந்தீபனி மகர்ஷி. ஒரு அஸ்திரங்களை எப்படி பிரயோகிக்கணும், அது கூட உடையதான உபசம்ஹாரம், அஸ்திரத்தை விடுறதுக்கு மட்டும் இல்லையா அதை எப்படி உபசம்ஹரிக்கணும்னு சொல்கிற வித்தியையும் அதனோட ரகசிய மந்திரங்களும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் மனு முதலானவா எழுதினதான தர்மசாஸ்திரங்கள், வேதார்த்தங்கள், அதெல்லாம் வேதத்தோட அர்த்தத்தை நிர்ணயிக்கிறதுக்குன்னு பூர்வ மீமாம்சா, சாங்கிய யோகம் முதலான நியாய மார்க்கங்கள், உபனிஷத்துக்கள், அதனோட அர்த்தம், சித்தாந்தங்கள், உத்தர மீமாம்சா, வேத பாஹ்யங்களான அர்த்தங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய யுக்தி, அதை பிரதிபாதிக்கக்கூடிய தர்க்க வித்யை, சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், துவைதிபாவம், சமாஸ்ரயம் சொல்கிற ஆறு சங்கதிகளை பகவானுக்கு உபதேசிச்சு கொடுக்குறார். இதெல்லாம் எப்படி எப்படி உபயோகிக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அவர் சொல்ல சொல்ல ஒரு தடவை கேட்டதும் கண்ணன் அப்படியே அதை வைஹாட் பண்ணிட்டு விடுறான், அது மறக்கவே மறக்கிறதில்லை, அதுதான் அனுகிரகம். இதெல்லாம் சொல்லினதுக்கு அப்புறம் ராஜநீதியும் படிப்பிச்சு கொடுக்குறார். இப்படி அநேகம் விதமான காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறார் சாந்தீபனி மகர்ஷி. சர்வம் நரவர ஸ்ரேஷ்டௌ சர்வ வித்யா பிரவர்த்தகௌ சக்ரன் நிகத மாத்திரேண தௌ சஞ்சகிருஹதுர் நிருப சர்வம் நரவர ஸ்ரேஷ்டௌ சர்வ வித்யா பிரவர்த்தகௌ சர்வ வித்யா பிரவர்த்தகௌ. சகல வித்யகளையும் பிரச்சரிப்பிக்கக்கூடிய நரவர ஸ்ரேஷ்டௌ ராஜாக்கன்மாரான உத்கிருஷ்டன்மாரான தௌ அவா அவா ரெண்டு பேரும் ஹே நிருப ஹே ராஜா பரீட்சித்தே
சக்ரின் நிகதமாத்ரேண. ஒரு தடவை சொல்லி கொடுத்த உடனே சர்வம் சம் ஜகிரஹதுஹு எல்லாமே படிச்சுட்டு விடுறா. ஒரு தடவை சொல்லி கொடுத்த உடனே அது அப்படியே நெற்று பண்ணிட்டு விடுறா. அது மறக்கிறதே இல்லை கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும். அதை மறக்கவே மறக்காத விதம் கிரகிச்சுக்கிறா சொல்லி தெரியறது. அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிறா எல்லாமே, அர்த்தம் புரிஞ்சுன்னு படிக்கிறா எல்லாமே. அப்படி அப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. அஹோராத்ரி சதுஷ்ஷ்டியா சம்யத்தௌ தாவதி கலாஹ குரு தக்ஷிணயா சார்யம் சந்தயாமாஸ துர்நிருப. அஹோராத்ரி சதுஷ்ஷ்டியா சம்யத்தௌ தாவதி கலாஹ. ஹே நிருப, ஹே ராஜா, சதுஷ்டியா 64 கலைகள் 64 நாளில் படிச்சுட்டு விடுறா கிருஷ்ணனும் ராமனும். அஹோராத்திரை திவசங்களால் அப்படியே படிச்சுட்டு விடுறா. அத்தமாத்திரமுள்ள கலைகள், அந்த கலைகள் எல்லாம் ஒரு நாளில் ஒரு கலைகள் படிச்சுட்டு விடுறா. அது எப்படி முடிஞ்சது? சகலேஸ்வரன் அந்த பகவான் சர்வேஸ்வரன், அதனால தான் பகவானுக்கு முடிஞ்சது. மகாராஜ் ரசமா சொல்லுவார், பகவான் இது படித்ததில் ஆச்சரியம் இல்லை, இந்த கலைகள் எல்லாம் அந்த பகவான்லேருந்து தான் வந்தது. ஆனால் இந்த கலைகள் எல்லாம் படித்து வச்சுட்டுருக்காரே சாந்தீபனி, என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார். அவர் வாக்கிங் என்சைக்ளோபீடியா மாதிரி, வாக்கிங் யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார். அங்கே தான் அதுதான் ஆச்சரியமான காரியம் சொல்லி ரசமா சொல்லுவார். அந்த 64 கலைகள் என்னெல்லாம் ஆக்கும் சொல்லி இங்கே லிஸ்ட் போட்டிருக்கா, அது ஒன்று பார்க்கலாம். ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். கீதம், வாத்தியம், நிருத்தியம், நாட்டியம், ஆலேக்கியம், விசேஷகச்சேத்யம், தண்டுல குசும பலி விகாரங்கள், புஷ்பாஸ்தரணம், தசன வசனாங்க ராகங்கள், மணிபூமிகா கர்மம், சயனரச்சனம், உதகவாத்தியம், உதககாதம், சித்திரயோகங்கள், மால்யகிரந்த விகல்பனங்கள், சேகராபீட யோஜனம், நேபத்திய யோகா, கர்ணபத்ரபங்கா, சுகந்த யுக்தி, பூஷண யோஜனம், ஐந்திரஜாலம், கௌசுமார யோகா, ஹஸ்தலாகவம், சித்திரசாக்காபூபக்ஷ்ய விகார விக்ரியா, பானகரசராகாச யோஜனம், சூச்சிவாய கர்மம், சூத்திரக்ரீடா, வீணாடமருக வாத்தியானி, பிரஹேளிகா, பிரதிமாலா, துர்வாச்சக யோகா, புஸ்தக வாச்சனம், நாடகாக்கியாயிகா தர்சனம், காவிய சமஸ்யா பூரணம், பட்டிகாவேத்திரபான விகல்பா, தர்க்க கர்மாணி, தக்ஷணம், வாஸ்து வித்யா, ரூபிய ரத்ன பரீட்சா, தாதுவாதம், மணிராக ஜானம், ஆகார ஜானம், விரக்ஷாயுர்வேத யோகா, மேஷ குக்குடலாவக யுத்த விதி, சுகசாரிகா பிரலாபனம், உத்சாதனம், க்ளேஷமார்ஜன கௌசலம், அக்ஷரமுஷ்டிகா கதனம், ம்ளேச்ச பாஷா சாஸ்திரகதி, தேச பாஷா ஜானம், புஷ்ப சகடிகா நிர்மித்தி ஜானம், யந்திர மாத்ரிகா தாரண மாத்ரிகா, சம்பாச்சியம், மானசி காவியக்ரியா, அபிதான கோஷம், சந்தோ ஜானம், கிரியா விகல்பம், சலித சலிதக யோகா, வஸ்திர கோபனானி, தியூத விசேஷா, ஆகர்ஷ க்ரீடா, பால க்ரீடனகானி, வைநாயிகி, வைஜகி, வைதாளிகி. இப்போ 64 இதோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய காரியம். இந்த கலைகள் எல்லாம் ஒரு நாளில் ஒரு கலைகளை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டே அதெல்லாம் படிச்சுட்டே வரான் பகவான். இது இது என்னென்ன ஆக்கும் இந்த இப்போ இதனோட சம்ஸ்கிருத நாமங்கள் சொன்னீங்களா, அதனோட டெஃபினிஷன் சொல்லியிருக்கா என்னன்னு பார்க்கலாம். கீதம்ன்றது கானாலாபனம், பாட்டு பாடுறது. வாத்தியம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது. நிருத்தியம் நர்த்தனம் பண்ணுறது. நாட்டியம் நாடகங்கள் நடிக்கிறது. ஆலேக்கியம் சித்திர ரச்சனை. அதுக்கப்புறம் பலவிதமான கலர்ஸ் வச்சுண்டு சௌந்தரிய வர்த்தக லேபனங்கள் கொண்டு முகத்தையும் சரீரத்தையும் அழகுபடுத்துறது, அதனால் மேக்கப் அது படிச்சுட்டுருக்கிறாங்க பகவான். அதுக்கப்புறம் கோலப்புடியால் பூக்களங்கள், அதே மாதிரி ரங்கோலி போடுறது, புஷ்ப சையையெல்லாம் உருக்கக்கூடியதான ஒரு கலை, புஷ்பாஸ்தரணம், தந்தங்கள், வஸ்திரங்கள், சரீர பாகங்கள் இதெல்லாம் கலர் கொடுக்கக்கூடிய
தசன வசனாங்க ராகங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கலர் டை பண்ணுறது இல்லையா அதாக்கும் அது. அதுக்கப்புறம் நிலத்தில் ரத்னத்தை பதிப்பிக்கிறது, ஃப்ளோரில் ரத்னத்தை பதிப்பிக்கக்கூடிய மணி பூமிகா கர்மம். அதுக்கப்புறம் ஷையை ஒருக்கிறது, தூங்குறதுக்கு நம்ம பெட் உண்டாக்குவோம் இல்லையா அது மாதிரி அந்த ஒரு கலை ஷையா ரச்சனம். பெட்டு மட்டும் இல்லை, உட்கார்ற இடம் எல்லா இடத்தையும் என்ன சொல்லுவா ரெடி ஆக்கிறது. ஜல பாத்திரத்தில் சங்கீதம் உண்டாக்கக்கூடியதான உதகவாத்தியம். பின்ன ஜலம் தெரிப்பிக்கக்கூடிய வித்தியான உதகாதம். சாய கூட்டுகளால் உண்டாக்கக்கூடியதான சித்திரயோக வரையறது ஆர்ட். புஷ்ப வலயங்களால் பூச்செண்டுகள் உண்டாக்குறது மால்ய கிரந்த விகல்பா சொல்லி சொல்லுவா இந்த கலைக்கு. சிரஸில் கிரீடமோ தலப்பாவோ அதெல்லாம் உண்டாக்கக்கூடியதான ஒரு கலை சேகராபீட யோஜனம். அதுக்கப்புறம் வேஷங்கள் தரிச்சுக்கிறது, வெத்தியஸ்தமான வேஷங்கள் எல்லாம் தரிக்கிறது அது நேபத்திய யோகம். கர்ணாபரணங்கள் சார்த்தக்கூடியதான கர்ணபத்திர பங்கம். சுகந்த குறிகளெல்லாம் உண்டாக்கக்கூடியதான சுகந்த யுக்தி. ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணுற அந்த ஒரு கலைக்கு பூஷண யோஜனம். மாயா வித்தியான ஐந்திரஜாலம் மேஜிக். வேஷம் மாத்திர வித்தியான கனஜுமார யோகம். கை அடக்க கை காட்டி வித்திய சொல்லுவாள் அதுதான் ஹஸ்தலாகவம். பலவிதமான பக்ஷிய வஸ்துக்கள் உண்டாக்குறது குக்கிங் அந்த கிரியை ஷாகாபூப பக்ஷ்ய விகார கிரியா சொல்லி பேர். இதுக்கு பலதரமான பானீயங்கள் உண்டாக்கக்கூடியதான ஒரு கலை பானக ரச ராகாசவ யோஜனம். ஜூசஸ் எல்லாம் உண்டாக்குற கிரியையாக்கும் கலையாக்கும் இது. அதுக்கப்புறம் தேய்க்கல் எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுறோமே அது சூச்சி வாயக கர்மம். கனம் குறைஞ்ச நூல்களால் பொம்மைகள் எல்லாம் உண்டாக்கக்கூடியதான சூத்திர வித்யை. வீணை டமரு முதலான வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கக்கூடிய வித்யை. கடங்கதைகள் எல்லாம் உண்டாக்குறது ரிடில்ஸ் எல்லாம் உண்டாக்குறது அதுக்கு உத்தரவும் உண்டாக்கக்கூடியதான பிரஹேளிகா. ஓர்ம சக்தி நம்மளோட மெமரி பவர் அதை பரீட்சிக்கிறதுக்குன்னு ஸ்லோகங்கள் உண்டாக்கக்கூடியதான ஒரு வித்யை பிரதிமாலா. அந்நாளுக்கு உத்தரம் சொல்ல முடியாத விதத்தில் வாக்கியங்கள் உண்டாக்குறது வாக்கியங்கள் சொல்கிறது. அதனால் நம்ம ஏதாவது காரியம் சொல்லித்தான் அது அதுக்கு ரிப்ளை அவளுக்கு தர முடியாக்க ஆகிறது அப்படி முடியாத விதத்தில் பேசுறது அது வந்துட்டு துர்வாச்சக யோகா சொல்லி பேர். கிரந்தங்கள் வாசித்து அதை அவதரிப்பிக்கக்கூடியதான ஒரு கிரியை புஸ்தக வாசனம். லகு நாடகங்கள் எல்லாம் அவதரிப்பிக்கிறதும் அதனோட கதை எழுதுறதுக்கு நான் சொல்லுவா தெரியண்டாமா அந்த ஒரு படிப்பு அந்த ஒரு கலை வந்துட்டு நாட்டிகா கியாயிகா தர்சனம். ஸ்லோக சமஸ்யகள் பூர்த்தி ஆக்கிற வித்தியான காவிய சமஸ்யா பூரணம். சின்ன ஒரு கஷ்ணம் துணியாலையும் ஒரு கொம்பாலையும் ஆயுதங்கள் உண்டாக்குறது வில் உண்டாக்குற விதமான அந்த ஒரு கிரியை. அதுக்கு பட்டிகா வேத்திரபான விகல்பம் சொல்லி பேர். பின்ன பம்பரம் நம்ம கழிப்போம் இல்லையா அந்த பம்பரம் திரிக்கிறதுக்கும் அது உண்டாக்குறதுக்கும் உடையதான ஒரு கலை. அடுத்த கலை அதனோட பேர் தக்ஷணம். தக்ஷணத்துக்கு தச்சு சாஸ்திரம் சொல்லுவா. அதுக்கப்புறம் வாஸ்து ஒரு வீடு கட்டணம்னா அதுக்கு என்னென்ன விதத்தில் கட்டணம்னு அந்த சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம். வெள்ளி ரத்னங்கள் முதலானவை கரெக்டானதா இது சரியான சாதனமா சரியான ரத்னமா இல்லை டூப்ளிகேட்டா சொல்லி தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு வித்தியான ரூபிய ரத்ன பரீட்சை. தாதுக்கள் அது கண்டுபிடிக்கக்கூடிய தாதுவாதம். ரத்னங்கள் கலர் கொடுக்கக்கூடியதான மணிராக ஞானம். தாது பரீட்சண வித்தியான ஆகர ஜானம். சசியங்கள்லேருந்து உண்டாக்கக்கூடியதான ஓஷதிகள் அது தெரிஞ்சுக்கக்கூடியதான ஆயுர்வேதம் விரக்ஷாயுர்வேதம். ஆடு கோழி முதலானவையை யுத்தம் பண்ணிக்கிறதுக்கும் அதனால் அனிமல்ஸை வந்துட்டு பெட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லும்படி கேட்க வைக்கணும் இல்லையா அந்த விதமான ஒரு இது. மேஷ குக்குட லாவக யுத்த விதி. ஆண் தத்தைகளையும் பெண் தத்தைகளையும் பேசுறதுக்கு படிப்பிக்கக்கூடியதான அந்த ஒரு கலை சுக சாரிகா பிரலாபனம். அதுக்கப்புறம் எண்ணெய் குழம்பெல்லாம் உண்டாக்கக்கூடியதான அந்த ஒரு வித்யை உற்சாதனம். கேசாலங்கார வித்தியான கேசமார்ஜன கௌசலம். ஒரு கிரந்தத்திலேருந்து எழுதியிருக்கிற காரியங்களை அதை வாசிக்காக்கே தெரிஞ்சுக்கிறது.
ஒராளோட கையில் ஒழிப்பிச்சு வச்சிருக்கிற வஸ்து என்னது இன்ன சாதனமாக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற கூடினதான அக்ஷர முஷ்டிகா கதனம் சொல்கிற ஒரு கலை. கள்ள நியாயம் அதை சிருஷ்டிக்க கூடினதான மிளேச்சித குதர்க்க விகல்பா சொல்கிற ஒரு கலை. பலதரம் தேச பாஷைகளெல்லாம் அபியசிக்க கூடினதான தேசபாஷா ஜானம். பூக்களாலேயும் களி வாகனங்களாலேயும் அதெல்லாம் நிர்மாணம் பண்ணுறது, பூக்கள் நிர்மாணம் பண்ணுறது, அதாவது டாய்ஸ் எல்லாம் உண்டாக்க கூடினதான கலை. புஷ்ப சகடிகா நிர்மிதி ஜானம். எந்த விதத்தில் கூட்டினாலும் ஒரே சங்கையில் கிடைக்க கூடினதான மாந்திரிக சதுரங்கள் சிருஷ்டிக்க கூடினதான யந்திர மாத்திரிகா. ரக்ஷா யந்திரங்கள் சிருஷ்டிக்க கூடினதான தாரண மாத்திரிகை. சம்பாஷண கலையான சம்வாச்சியம். மனசால ஸ்லோகங்கள் உண்டாக கூடினதான மானசீ காவிய கிரியா. ஒரு சாகித்ய கிருதியோ சிகிச்சையோ நிர்ணயிக்க கூடினதான கிரியா விகல்பம். க்ஷேத்திர நிர்மாண வித்யான சலிதக யோகா. நிகண்டு நிர்மாண விருத்த சாஸ்திரமான அபிதான கோஷ சந்தோ ஞானம். ஒரு தரம் துணிய வேறொரு தரம் துணியா மறிச்சு காட்டக்கூடியதான வஸ்திரகோபனம். பலவிதமான சூதாட்டங்கள் பந்தய களிகள் அது தியூத விசேஷம். இந்த சூதுகளி படிப்பிக்க கூடின ஆகர்ஷ கிரீடை. குட்டிகளோடு களிப்பாட்டத்தால கழிக்கிற பால கிரீடனகம். நிகூட சக்தியான அச்சடக்கம் கைவரத்த கூடின வைநாயகி சொல்ற வித்யை, அதனால டிசிப்ளின் கொண்டு வரத்துக்குள்ளதான ஒரு சக்தி. விஜயம் நேடுறதுக்குள்ளதான வைஜயகி சொல்ற வித்யை. தன்னோட சுவாமியானவரை காலையில் பாட்டு பாடி உணர்த்துறதுக்கு, அதனது சுயமே அவளுக்கு சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி பாடண்டி வரும் அந்த மினிட்டிலே, அந்த வித்தியான வைதாலிகி சொல்கிற வித்யை. இப்படி அநேகம் வித்யகள் இதில் 64 நமக்கு இப்போ லிஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அது என்னது சொல்லி இப்போ பார்த்தோம். பல வேர்ட்ஸும் வாசிக்கவே கிடைக்கிறது இல்லை, அது அத்தனைக்கும் டஃப்பாக இருக்குது, வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த கலைகளெல்லாம் ஓரொரு நாளில் பகவான் படித்தான்னு சொல்கிறதாக்கும் ஆச்சரியமான காரியம் இங்கே. அதுக்கப்புறம் த்விஜயஸ்தயோஸ்தம் மஹிமானமத்புதம் சம்லக்ஷ்ய ராஜன்னதி மானுஷிமதிம் சம்மந்திரிய பத்ன்யா சமஹார்ணவே வ்ருதம் பாலம் பிரபாசே வரயாம்பபூவஹ த்விஜஸ்தயோஸ்தம் மஹிமானமத்புதம். ஹே ராஜா, என்ன சம்பவிச்சது? அதுக்கப்புறம் பலராமனும் கிருஷ்ணனும் சாதாரண மனுஷியாளல்ல சொல்லி இந்த ஒரு இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுது. இந்த விதமான கலைகளெல்லாம் அவள் படிச்சுட்டு விட்டான், கொஞ்ச நாட்கள்லேயே படிச்சுட்டு விட்டான். மனுஷியாளை விட எத்தையோ அதிகரிச்சதான புத்தி யோகியதை அவளுக்கு இருக்கு சொல்லி இதுலேருந்து புரியறது. அவளோட வைபவம் அத்தியாச்சரியகரமாக்குன்னு சொல்கிற பரமார்த்த தத்துவம், பரமார்த்த தத்துவம் நல்லா தெரிஞ்சுட்டு விட்டார் ஆச்சாரியரான சாந்தீபன். அப்படியே பாடமெல்லாம் முடிச்சு விட்டான் கண்ணன், 64 முடிச்சு விட்டான். அந்த குரு கிட்டக்கு ஆத்மியை வாங்கிக்கிறான். எப்பவுமே குரு நமக்கு ஏதாவது படிப்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு ஏதோ தட்சிணை கொடுத்து அவருக்கு அவருக்கு அவரை சந்தோஷிப்பிக்கணும். அந்த நியாயம் அந்த உலக ரீதியான அந்த சம்பிரதாயம் எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற பகவான் குருவுக்கு என்ன தட்சிணை வேணும்னு சொல்லி அபியர்த்தனை பண்ணுற சமயத்தில் என்ன சம்பவிச்சது? குருநாதர் ஆலோசிக்கிறார் சாந்திபனி மகர்ஷி, என்னதான் கண்ணன் கிட்டக்க கேட்கலாம். பாரியான குரு பத்னி கூட சேர்ந்துட்டு அவள் ரெண்டு பேரும் ஆலோசிக்கிறான். இது சாதாரண குழந்தையெல்லாம் சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும். பாவம் குழந்தைகள் சுதாமா மாதிரி இருக்கிற குழந்தைகள் கிட்டக்கே எல்லாம் சும்மா ஏதோ சின்னதாக கேட்டு விடுவா, ஒரு பழமோ காயோ கனியோ தந்து விடு போறேன்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் வந்திருக்கிற கண்ணன் அல்லவோ, கண்ணன்ங்கிறது சாட்சாத் பகவான் அல்லவா, கிருஷ்ணன் அல்லவா, சாட்சாத் பகவான் அல்லவா. அப்போ பகவான் கிட்டக்க என்ன கேட்கலாம் சொல்லி ஆலோசிக்கிறா அவள் ரெண்டு பேருமா. அகாதமாக ஆலோசித்ததுக்கு அப்புறம் அவள் ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணுறா. பிரபாச தீர்த்தத்தில் அன்னைக்கு ஸ்நானம் பண்ண போனாலாம் இவாளும் இவாளுக்கு ஒரு புத்திரன் இருந்தாரா, அந்த புத்திரனையும் கூட்டிகிட்டு பிரபாச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண போயிருந்தா. ஜலத்தில் முங்கி எழுந்திருக்கிற சமயத்தில் இவா ரெண்டு பேரும் எழுந்திருக்கிற குழந்தை எழுந்திருக்கலையாம் அவளோடு. அந்த புத்திரன் அப்படியே ஜலத்துக்குள்ளே அப்படியே போயிட்டார், எங்கேயோ போயிட்டார் அந்த குழந்தை, எங்கேயோ போயிடுத்து. அன்னைக்கு அவள் புத்திர சோகத்தை ஒருபாடு அனுபவித்தா, எல்லா இடத்துலையும் தப்பி பார்த்தா அந்த குழந்தைய கிடைக்கவே இல்லை. அப்படியே ஜலம் எடுத்துட்டு போயிடுத்து, சமுத்திரம் எடுத்துட்டு போயிடுத்து சொல்லி நம்பினாவா. அவளுக்கு அந்த புத்திர துக்கம் இன்னும் தெரிந்துட்டு இல்லை. அப்போ அவளுக்கு தோணித்து மரணம் அடைஞ்ச அந்த குழந்தைய என்னானாலும் கிருஷ்ணனுக்கு திரும்பி கொண்டு வர முடியும்னு சொல்லி அவளுக்கு ஒரு மனசில் நம்பிக்கை வந்து கொடுத்து கிருஷ்ணன் கிட்டக்க போய் கேட்குறா.
கேட்குற சமயத்தில் பகவான் என்ன பண்ணுறான், ததேத்யதாருஹ்ய மஹாரதௌ ரதம் பிரபாசமாசாத்ய துரந்த விக்ரமௌ வேலாமுபவ்ரஜ்ய நிஷீத துக்ஷணம் சிந்துர் விதித்வாரணமஹரத்தயோ ததேத்யதாருஹ்ய மஹாரதௌ ரதம். நம்ம கிட்டக்கு ஆரோது வந்து மரணம் அடைஞ்சவரை திரும்பி கொண்டு வா சொல்லி கேட்டால் நமக்கு முடியுமா? முடியாது. ஆனால் பகவான் கிருஷ்ணன் கிட்டக்கு அவர் வந்து கேட்ட உடனே கிருஷ்ணன் கொண்டு வரேனே சொல்லிட்டு அப்படி கிளம்புறான். கண்ணனும் பலராமனும் விரு விரு விருன்னு ரதத்தில் ஏறி பிரபாச க்ஷேத்திரத்தில் போகிறா, அந்த கடல்கரையில் போகிறா. குருவோட ஆக்ரகம் என்னானாலும் சாதிப்பிச்சே ஆகணும்னு சொல்கிற அந்த சிஷ்ய தர்மத்தை காட்டுறான் பகவான். அதுதான் சிஷ்யனோட உத்தமமான தர்மம் சொல்லி உலகத்துக்கு காட்டுறான். என்ன பண்ணுறான், தேரில் ஏறி இவ்வா ரெண்டு பேரும் போகிறா. பிரபாச தீர்த்தத்தோடு அந்த கரையில் வந்து நிற்கிறா. பகவான் கிருஷ்ணனும் ராமனும் அப்படி வந்து நின்ன உடனே முன்னாடி இருக்கிற சமுத்திர ராஜா நடுநடுங்கின்னு முன்னாடி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி விடுறார் வருணன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அவதாரத்தில் வராக இருந்தப்போ என்ன சம்பவிச்சது நல்ல ஞாபகம் இருக்கு. அதே ராமன் தானே இப்போ கிருஷ்ணனாக வந்திருக்கான். அதனால சமுத்திரநாதனான வருணன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே பகவானோட காலில் வந்து விழுந்துவிட்டார். வந்துட்டு என்ன சொல்கிறார், தமாஹ பகவானாஷு குரு புத்திர பிரதீயதாம் யோசாவிஹத்வயாக்ரஸ்தோ பாலகோ மஹதோர்மிணா தமாஹ பகவானாஷு. இந்த ஸ்தானத்தில் வச்சு மகத்தான திருமாலை மகத்தான அந்த அலையால் எடுத்துட்டு போன அந்த பாலனை திரும்பித்தா சொல்லி கண்ணன் ஆஜ்ஞாபிக்கிறான் வருணன் கிட்டக்க. வருணனான இந்த சமுத்திர ராஜா தானே அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருப்பார், ஜலத்தில் மூங்கினப்போ அந்த குழந்தை காணா கேச்சுன்னா சமுத்திரம் தானே எடுத்துட்டு போயிருக்கும் சொல்லி நினைச்சுட்டு கண்ணன் அப்படி சொல்ல, குரு புத்திரன் ஆகியால் அது என்னோட குருவோட புத்திரனாக்கும் அதனால எனக்கு இப்போவே அந்த குழந்தைய திரும்பி வேணும் சொல்லி ஆஜ்ஞாபிக்கிறான். அப்படி ஆஜ்ஞாபிக்கிற சமயத்தில் சமுத்திரம் அந்த வருணன் சொல்லறான், என்ன சொல்றான், சமுத்ர உவாச நைவாஹார்ஷமஹம் தேவம் நைவாஹார்ஷமஹம் தேவ தைத்ய பஞ்சஜனோ மகான் அந்தர்ஜலசர கிருஷ்ண சங்கரூபதரோ சுரஹ நைவாஹார்ஷமஹம் தேவ. தேவ ஹே கிரீடா தத்பர ஹே கிருஷ்ணா, அஹம் ந அஹார்ஷமேவ, நான் அந்த குழந்தையை அபகரிக்கலே கிருஷ்ணா. என்னோட அந்தர்பாகத்தில் ஒரு அசுரன் இருக்கான், அவனோட பேர் பஞ்சஜனன். அவன் மகானாகும் மகாசக்திசாலியாக்கும், அவனை எதிர்க்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கலை. அதனால் நான் அவனை எதிர்த்து யுத்தத்துக்கு ஒன்றும் போகலை கிருஷ்ணா, எனக்குள்ளேயே அவன் வசிச்சுட்டு இருக்கான். அந்த தைத்தியனான அசுரன் சங்கோட ரூபம் தரிச்சுட்டு தான் எனக்குள்ளே சஞ்சரிச்சுட்டு இருந்தான். சங்கோட ரூபத்தை தரிச்சுட்டு இருப்பான் அந்த அசுரன். அப்படி இருக்கிற அந்த அசுரனாக்கும் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போனான், அவன் எனக்குள்ளே வசிச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணா சொல்கிற அந்த சத்தியத்தை சமுத்திரம் பகவான் கிட்டக்க சொல்லறது. ஆஸ்தே தேனா ஹிருதோ நூனம் தத் ஸ்ருத்வா சத்வரம் பிரபுஹு ஜலமாவிஷ்யதம் ஹத்வா நாபஷ்யத் உதரேர்பகம் ஆஸ்தே தேனா ஹிருதோ நூனம். அந்த பஞ்சஜனன் சொல்கிற தைத்தியனாக்கும் குரு புத்திரனை எடுத்துட்டு போயிருக்கான் அபகரிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கண்ணன் என்ன பண்ணினான், உடனே சமர்த்தனான பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் ஜலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். நேர போய் விறுவிறுன்னு போய் அந்த பஞ்சஜனனை வதம் பண்ணி அவன் கூட யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணி அவனோட உதரத்துக்குள்ளே போய் உதரத்துக்குள்ளே குழந்தை இருக்கா சொல்லி பார்க்குறான், கிடைக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ததங்க பிரபவம் சங்கமாதாய ரதமாகமத ததசம் யமனீம் நாம யமஸ்ய தயிதாம் புரீம் கத்வா ஜனார்தன சங்கம் பிரதத்மௌ சஹலாயுத பிரதத்மௌ சஹலாயுத ததங்க பிரபவம் சங்கமாதாய ரதமாகமத. அந்த அசுரனை வதம் பண்ணினான். அந்த அசுரன் வந்து சங்காகிருதி உடையவன் அல்லவோ, பெரிய சங்கு மாதிரி இருப்பானாம் அந்த அசுரன். அவனோட தேகத்திலேயே ஒரு பெரிய பாஹ்யாங்கங்களான மாம்சாதிகளை எல்லாம் களைஞ்சான் பகவான். அவனோட ரூபமே சங்கு மாதிரி இருக்குது. அந்த சங்க ஸ்வீகரிச்சுட்டான். அன்னையிலேருந்து பகவானுக்கு கையில் ஒரு சங்கு வந்து கொடுத்து
பஞ்சஜன்யம் சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறான். பஞ்சஜனன் சொல்ற அந்த அசுரனோட தேகத்திலேருந்து உண்டான காரணம் அந்த சங்கருக்கு பஞ்சஜன்யம் சொல்லி பேர். உடனே பலராமனும் கிருஷ்ணனும் இந்த அசுரன் கிட்டக்கும் இல்லைன்னா அந்த குழந்தை அந்த ஜீவாத்மா எங்க போயிருக்கும், யமராஜாவோட புரியில இருக்கும் சொல்லி தெரிஞ்சுண்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பலராமனையும் கூட்டிண்டு யமராஜாவோட ராஜதானியான சம்யமினிக்கு போகிறான், யமபுரிக்கு போகிறானாம் பகவான். இந்த பஞ்சஜனன் சொல்ற அசுரனை வதம் பண்ணினால பகவானுக்கு ஜனார்தனன் சொல்லியும் பேர் வந்தது. சங்க நிர்ஹாதமாகர்ண்ய பிரஜா சம்யமனோ யமஹ யமபுரிக்கு போகிற வழியிலேயே அந்த பாஞ்சஜன்யத்தை பம் 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 சொல்லி ஊதிண்டே பகவான் போகிறான். அந்த சங்கத்தோட சப்தம் அதி கம்பீரமான சப்தம் கேட்டதுமே நடுநடுங்கி போய் யமராஜ புரியில் இருக்கிற அந்த பிரஜைகள் எல்லாருமே பயந்துக்க யமராஜாவான யமதர்ம ராஜாவே அப்படியே ஓடி வரார். கேட்டதும் பாலகிருஷ்ணன் சின்ன குழந்தையான கிருஷ்ணன் பலராமன் கூட வந்திருக்கா, அந்த கிருஷ்ணன் கிட்டக்க சுத்தமான பக்தியை பிரதர்ஷிப்பிச்சுண்டு ஆதரத்தோடு அந்த பகவானுக்கு பூஜை பண்ணுறார் யமதர்மராஜா. பக்தாள சிரேஷ்டனாக்கும் யமதர்மராஜா, அவர் அவரோட பக்தியை காட்டுறார் பகவானுக்கு பூஜை பண்ணுறார். உவாஜாவனத கிருஷ்ணம் சர்வபூதாசயாலயம் லீலா மனுஷ்ய ஹே விஷ்ணு யுவயோ கரவாமகிம் உவாஜாவனத கிருஷ்ணம் சர்வபூதாசயாலயம். அவனதா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணறார் யமதர்மராஜா. சர்வபூதாசயாலயம் சொல்லி சொல்றார், சகல பூதங்களோடும் ஹிருதயத்துல வசிக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா சொல்லி கூப்பிட்டு யமதர்மராஜா கேட்கிறார், தேவரீர் இங்கே வர்றதுக்கு என்ன காரணம், அடியேன் என்ன சேவை பண்ணணும் சொல்லி தாசனான அந்த யமதர்மராஜா அப்படி கேட்கிறார். லீலை பண்ணுறதுக்கு மனுஷ சரீரம் சுவீகரிச்சுன்னு வந்திருக்கிற சாட்சாத் மகாவிஷ்ணு அல்லவா நீங்கள், உங்களோட பிரீத்தி தான் எனக்கு பரமமான கர்த்தவியம், நீங்கள் பிரீத்தி அடையணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த தாசன் என்ன பண்ணணும்னு சொல்லி பகவான் கிட்டக்க விண்ணப்பிக்க பகவான் யமதர்மராஜா கிட்டக்க என்ன சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.